மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் உலகை அச்சுறுத்தி ஒலிக்கிக் கொண்டிருக்கிற கோவிட் நைன்டீன் இன்றைக்கு மூன்றாவது அலை என்கின்ற பெயரில் மக்களை பெரும் பீதிக்கு ஆளாக்கி இருக்கிறது மூன்றாவது அலை என்று ஒன்று வருமா வருமா என்று கேள்வி எழுப்பி கொண்டிருந்தோம் இரண்டாவது அலை வந்தவுடனே ஒரு பயம் நம்மை பீடித்தது ஏன்னா முதல் அலையை விட இரண்டாவது அலையில் மரணித்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகம் ஏனென்றால் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிரி அது எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறது என்பதை பார்த்தால் மானுடம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது என்பதை நமக்கு புகட்டுவதைப் போல் இருக்கிறது அது என்ன ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் ஒரு ஒற்றை நூல் போல இருக்கிற ஒரு ஒற்றை ஆரண்யாவினாலே ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு வைரஸ் வைரஸிலே மிக நுண்ணிய ஒரு வைரஸ் ஆனால் அந்த வைரஸ் என்ன பண்ணுகிறது இந்த கோவிட் நைன்டீன் என்று சைனாவிலே இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியில் வந்த கோவிட் நைன்டீன் இருக்கிறதே அதே கோவிட் அல்ல இப்பொழுது நம்ம எல்லாம் பதம் பார்த்து கொண்டிருக்கிற கோவிட் நைன்டீன் இந்த கோவிட் நைன்டீன் அங்கிருந்து அது ஈரோப்பிய நாடுகளுக்கு சென்றபோது இங்கிலாந்துக்கெல்லாம் போன போது அது தன்னை உருமாற்றி கொண்டு ஆல்பா கோவிட் வைரஸ் என்று ஒரு வைரஸாக வந்தது இந்த இந்தியாவில் இரண்டாவது அலையாக வந்து நம்மை பயமுறுத்திய போது அது இன்னொரு அவதாரம் எடுத்தது டெல்டா வைரஸ் என்று ஒரு அவதாரம் எடுத்தது இப்பொழுது அது பல்வேறு அவதாரங்கள் எடுத்துக்கொண்டு டெல்டா பிளஸ் என்று ஒரு வைரஸாக அவதாரம் எடுக்கிறது அதிர்ஷ்டவசமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற தடுப்பூசி எந்த வகையான புது புது ரூபங்கள் எடுத்து வந்தாலும் அதையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துகிற ஆற்றல் பெற்று இருக்கிறது ஏன்னா அந்த ஸ்பைக் புரோட்டீனில் இருந்து தான் அதற்கு எதிர்ப்பு சக்தியை தருகிற அந்த வேக்சின் உருவாக்கப்படுகிறது ஏன்னா பலருக்கு இன்னும் குழப்பம் வேக்சின் போட்டுக்கலாமா ஐயோ வேக்சின் போட்டவங்களுக்கெல்லாம் இதாகுதாமே அதாகுதாமே ஏன்னா இந்த சமூக ஊடகங்களிலே பரப்பப்படுகிற சில செய்திகள் மக்களை பீதி உரச் செய்கிறது இப்போ இந்த மூன்றாவது அலை விட்டது பார்க்குறோம் பல செய்திகள் நமக்கு இன்னும் முழுமையாக அறிய அறிவிக்கப்படவில்லை பல மாநில இப்போது இந்த மூன்றாவது அலைனுடைய தாக்கம் மிக பலமாக எங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் கேரளாவிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் கேரளாவுக்கு வந்துட்டு அடுத்த தமிழ்நாட்டுக்கு அது வந்தே தீரும் ஏன்னா பக்கத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு ராமக்கல்லன் நுழைஞ்சதுன்னா சென்னைக்கு உடனே வந்துடும் அப்படி கடுமையாக இந்த வைரஸ் நம்மை தாக்குகிற ஒரு சூழல் இருக்கிறது இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஆனால் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் ஏறத்தாழ இந்த வைரஸ் ஏதோ மறைஞ்சு போயிட்ட மாதிரி ஒரு மனநிலையில் மாஸ்க் கூட போட்டுக்கிறதில்லை தற்காப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதில்லை பெரும் கூட்டமாக திருமணங்களை நடத்துகிறார்கள் அரசினால் எவ்வளவு தூரம் அறிவுரை கொடுத்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் இது தருணம் நாம் அகங்கார பேய் பிடித்து அலைந்தால் அழிவை நோக்கி போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அலை இன்னும் கொடுமையாக இருக்கும் இப்போ என்ன ஒரு தைரியம் இந்த வெண்டிலேட்டர்ஸ் ஆக்சிஜன் ப்ரொவிஷன் இதெல்லாம் இப்போ நிறைய இருக்கிறது என்று ஒரு தைரியம் இருக்கலாம் ஆனால் அது புத்திசாலித்தனம் இல்லை எது புத்திசாலித்தனம் என்றால் வராமல் தடுப்பது தடுப்பதற்கு என்னென்ன இருக்கிறது முதல்ல மாஸ்க் போட்டுக்கொள்வது இரண்டாவது கையையும் முகத்தையும் அடிக்கடி கொள்ளுதல் சோப் போட்டு அடுத்து தனி மனிதன் இன்னொரு மனிதனில் இருந்து இரண்டு மீட்டர் தூரம் இடைவெளியிலே இருப்பது இது எல்லாம் சாத்தியம் ஒன்றும் பெரிய இல்லை இனி வாழ்க்கையே எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்க போகிறதோ என்கின்ற ஒரு ஐயம் கூட இருக்கிறது என்ன இந்த வைரஸ் இதோடு அங்கே போயிடுமா மூன்றாவது அலையோடனா சொல்ல முடியாது என்ன வேண்டுமானாலும் நிகழலாம் அப்போ நாம் பாதுகாப்பாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அதிலும் இது குழந்தைகளை தாக்குகிறது என்கின்ற ஒரு கொடுமை இருக்கிறது குழந்தைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க வீட்டிலே இருக்கிறார்கள் வெளியிலே வருகிற பெற் பெரியவர்கள் அதை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டால் தான் குழந்தைங்களுக்கு வரும் இல்லைன்னா அவர்களை பாதிக்க வாய்ப்பு இல்லை குழந்தைகளுக்கு வேக்சின் இல்லை பெரியவர்களுக்கு வேக்சின் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது பல கோடி மக்கள் எண்பது கோடி மக்களுக்கு இந்தியாவிலே வேக்சின் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் செய்திகளை கேள்விப்படுகிறோம் அப்போது அதனாலே ஓரளவுக்காவது எதிர்பார்த்தல் அந்த நோய்க்கு தடுப்பு சக்தி நமக்கு வந்திருக்கிறது அதனோடு சித்தர்கள் நமக்கு அளித்திருக்கிற உங்களுக்கு தெரியும் அன்பு மருத்துவமனையிலே நாங்கள் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் ஒருங்கிணைந்த மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி தொண்ணூறு பேர் இங்கு கோவிடுக்கு மருத்துவம் பார்த்தார்கள் அது என்னென்ன கோவிடில் இருந்தது மைல்ட் மாடரேட் அண்ட் சீரியஸ் சிவியர் என்கின்ற மூன்று நிலையில் இருந்தவர்கள் வெண்டிலேட்டரில் இருந்தவர்கள் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருந்தவர்கள் என்று தொண்ணூறு பேர் சேர்க்கப்பட்டார்கள் அந்த தொண்ணூறு பேரில் ஒருவர் கூட நாம் இழக்கவில்லை காப்பாற்றி விட்டோம் காரணம் என்ன இந்த கோரோ என்கின்ற உணவு பானமும் அதனோடு நவீன மருந்துகளும் சேர்த்து உபகரணங்களும் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டதுனால ஒருவர் கூட மரணிக்காமல் காப்பாற்றப்பட்டனர் அந்த ஆழ்வார்பேட்டையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கோவிட் மையத்தில் அறுபத்தைந்து பேருக்கு கோரோவை மட்டும் கொடுத்த மைல்ட் அண்ட் மாடரேட் கேசஸ் அறுபத்தைந்து பேரும் காப்பாற்றப்பட்டார்கள் ஏன்னா கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் தாளிசாதி சூரணம் பாதசுர குடிநீர் ஆயுஷ் குடிநீர் என்கின்ற ஐந்தும் உள்ளடக்கிய ஒரு பானமாக அந்த கோரோ என்கின்ற உணவு பானம் அத்தனை பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறது என்பது சித்தர்களுக்கு கிடைத்திருக்கிற பெருமை இன்றைக்கு சித்த மருத்துவத்தில் சித்த வைத்திய திரட்டிலே மட்டும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கபசுர குடிநீரையும் நிலவேம்பு குடிநீரையும் ப்ரொப்பரைட்ரி மெடிசன் என்ற பெயரிலே ஆயுர்வேதத்திலும் காப்பி அடிக்கிறார்கள் நல்லது மக்களுக்கு கிடைக்கட்டும் ஆனால் அதன் பூர்வீகம் சித்த மருத்துவம் என்பதை மறந்து விடாதீர்கள் அது சித்தர்களின் தனித்துவம் சித்தர்களின் தனித்துவம் பலரால் பின்பற்றப்படுவதிலே மகிழ்ச்சி ஆனால் காலப்போக்கில் நாங்கள்தான் இதை சித்தர்களுக்கு கற்பித்தோம் என்று சொல்லுகிற அவலநிலை வருகிற வாய்ப்பும் இருக்கிறது நாம் உஷாராக இருக்க வேண்டும் கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீருக்கு இந்த வைரஸ் நோய்க்கு எதிர்பார்த்தலும் தடுப்பாற்றலும் இருக்கிறது என்பதை அறிவியல் ஆய்வுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன இவைகளிலெல்லாம் அடங்கியிருக்கிற பிரதான மூலப்பொருள்கள் அவைகளை சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான் கோரோ என்கின்ற ஒரு உணவு பானம் உயிர் காக்கிற நோய் எதிர்ப்பாற்றலை தருகிற நம்முடைய ரெஸ்பிரேட்ரி வெல்னஸ் அண்ட் பல்மனரி ஹெல்த் சுவாச ஆரோக்கியமும் நுரையீரல் வல்லமையும் தருகிற அதை பயன்படுத்தி மக்கள் நலம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற நற்செய்தியும் பகிர்ந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்